அடுத்தது இந்த ஈரான் விஷயம். அடுத்த பிரச்சனை என்னது? ஈரான் மேட்டர் நம்ம அறிவிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது ஈரான்ங்கிறது வந்து அது ஷியாக்களுடைய அதிகமாக இருக்கிற ஒரு நாடு. ஏறக்குறைய 95% ஷியா இருக்கிறாங்க. ஸோ 5% தான் கிறிஸ்டின், சுன்னத் ஜமாத்து எல்லாம் சேர்த்து ஒரு 5 தான். அது 95% யாருன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஷியான்னு சொல்லலாம். அப்போ ஷியாக்கள் அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஷியா நாடுங்கிறது ஈரான். அப்போ அந்த ஈரானில் ஷியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஷியா அல்லாதவர்களுக்கு எதிராக அவங்க சண்டை போடுறது கொள்றதெல்லாம் வரலாற்று நெடுகிலும் நடந்திருக்குது. அதாவது அலிரலிரான காலத்துக்கு பிறகில் இருந்து இன்றைக்கு இருக்கிற தேதி வரைக்கும் அவர்களுக்கு மற்ற ஷியா அல்லாத முஸ்லீம்களோடு நடக்கிற சண்டைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. தாக்குறது கொள்வது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிரியாவில் தான் நடக்குது. சிரியாவில் வந்து ஷியாவுடைய தலைவர் தான் ஆட்சியாளராக இருக்கிறார். சிரியாவில் முஸ்லீம்கள் வந்து ஷியா அல்லாதவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஆட்சி ஷியா கையில் இருக்கிறது. அவங்க எதிர்த்து போராடுற காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்களை ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு குண்டு வீசி கொள்கிறாங்க. அந்த ஷியாவுடைய ஆதிக்கத்துக்காக தான் செய்கிறாங்க. இப்படியான ஒரு கொடிய ஒரு நாடாக இருக்கிறது ஷியாங்கிறது நம்ம தெரியுது. அது மாதிரி ஏமனில் வந்து இந்த சவுதி அரேபியாவில் அந்த ஏமன் ஆட்சிக்கு எதிராக ஷியாக்கள் தான் என்ன செய்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஈரான் தான் சப்ளைலாம் பண்ணுறான். அவன் அங்கே சவுதிக்காரன் கொண்டு வந்து இவங்களை ஷியாக்களை குண்டு போட்டு கொண்டு விட்டுருக்கிறான். இப்படி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த ஷியாக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப எதிரியாக இருக்கும்போது இவங்க கை ஓங்கிறத நம்ம சந்தோஷப்படலாமா? அமெரிக்காவை அழிக்கிறான் என்ற வகையில் அமெரிக்காவும் நமக்கு உண்டான ஒரு எதிரி தான். அமெரிக்காவும் அழிக்கப்பட வேண்டிய சக்தி தான். அமெரிக்காவும் உலகத்தில் இருக்கவே கூடாது என்று யாராவது செஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படலாம். என்று கேட்டால் உலகத்தை அதிகமான பேர் அழித்ததில் வந்து ஒரு பயங்கரவாதியார்னு கேட்டால் அமெரிக்க அரசாங்கம் தான். எந்த நாடாக இருந்தாலும் அவன் நான் தான் உலகத்துக்கு ராஜாங்கிறது, வளங்களை சுரண்டுறது, அப்பாவிகளை சுட்டு தள்ளுறது. இந்த ஈரான்காரன்ட்டு இருக்கிற ஒரு நேர்மை கூட இருக்காது. இந்த அப்பாவிகளை சுட்டுப்புட்டு தெரியாமல் சுட்டுட்டேங்கிறான். அவன் குறிதவரி சுட்டுச்சு ஒன்றா அவனுக்கு அடங்க மாட்டேம்மா. அமெரிக்காவுடைய வேலை என்ன? இதே மாதிரி விமானத்தை பல தடவை சுட்டுருக்குறாங்க, பயணிகள் விமானத்தை. அதுக்கெலாம் அவன் சொன்ன பதில் என்னவா இருக்கேன்? அப்படி தான் சுடுவேம்மா. நீ என்ன கேட்குறது? எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் விசாரிச்சுக்கிடுவோம். எங்கள் இராணுவ நீதிமன்றத்தில் வைத்து விசாரித்து தெய்வம்னு தான் சொல்லுவானே தவிர சர்வதேசத்து கட்டுப்பட மாட்டான். எனக்கு கட்டுப்பட முடியாது. அவன் தான் பெரியது. அவனுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. எந்த இருந்த இடத்துலேருந்து எந்த நடையும் தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கிறான். அதுபோக முஸ்லீம்ங்கிற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை ரொம்ப ரொம்ப அழித்த ஒரு கேடுகட்டுற ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நாடு அமெரிக்கா தான். ஆப்கானிஸ்தானில் கொத்து கொத்தாக குண்டு போட்டாங்க. கொத்து குண்டுகள் போட்டாங்க. ஒரு குண்டை போட்டால் அது 10, 20, 30 பெருகி செதறி அப்படியே பல கிலோமீட்டருக்கு என்ன செய்யும், அது சங்கிலி தொடராக வெடிக்கும். அந்த மாதிரியான கொத்து குண்டுகள் போடக்கூடாது சட்டம் இருக்குது சர்வதேச விதியில். ரசாயன குண்டு போடக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் போட்டான். இந்த அமெரிக்க காரணம் செஞ்சான் ரசாயன குண்டு போட்டு ஆப்கானிஸ்தானில் லட்சோபலட்சம் சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாத்தையும் கொண்டு குவித்திருக்கிறான் ஆப்கானில். ஈராக்கில் அதை தான் செஞ்சான். ஈராக்கு மக்களும் இதே மாதிரி என்ன செஞ்சான், அழித்தான். அப்போ அந்த மாதிரி ஒன்று உலகத்துக்கே எச்சுறுத்தலாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த சவுதி போன்ற முஸ்லீம் நாடுகள்லாம் அவங்க இஸ்லாத்தை விட்டு விலகி போகிறதுக்கே இவனுடைய மிரட்டல் ஒரு காரணம். இவன் போய் எங்கள் ஆதிக்கத்தை வைக்கிறான், நான் அப்படி செய்யணும் உங்களை தொலைச்சிடுவோங்கிறான், எல்லாத்துக்கும் அந்த உரிமை கொடுங்குறான், இஷ்டப்படி ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்கிறான், எப்படி வேணாலும் ஆட்டம் பாட்டம் வச்சுக்கங்கிறான், கேளியை அனுமதிக்க சொல்கிறான், கேளிக்கைகளை சினிமாக்களை திறந்து விடுங்கிறான், மதுபானத்துக்கு ஓகே பண்ண சொல்கிறான். இப்படியான இதெல்லாம் அவனுக்கு பயந்துக்கிட்டு இவங்க ஆட்சி பண்ணுறாங்க அமெரிக்க. எதனால? இவன்கிட்ட வல்லாண்மை இருக்கிறது, இவனுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற அளவில் எல்லா அரபு நாடுகளையும் மிரட்டி கையில் வச்சுக்கிறான். ஒவ்வொரு முஸ்லீம் நாட்டிலையும் இவன் இராணுவத்தனை வச்சுருக்கிறான். இவனுக்கு இராணுவம் வேண்டாம், அமெரிக்காவில் வச்சுக்க வேண்டியதுதானே. ஈராக்கில் வச்சுருக்கிறான், சவுதியில் வச்சுருக்கிறான், கத்தாரில் வச்சுருக்கிறான், குவைத்தில் வச்சுருக்கிறான், வேற ஒரு நாட்டில் போய் இவன் இராணுவ தளத்தை அமைத்து கொண்டு அங்கே உள்ள அமெரிக்க நாய்களுக்கு அவனுக்கு சோறு போடுறது எல்லாம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்குது. அப்போ இவன் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு அழிய வேண்டிய ஒரு சக்தியாக இருக்கிறான். அந்த வகையில் பார்த்தா ரெண்டு வகையில் இருக்கான். இவன் அழிஞ்சா என்ன, அவன் அழிஞ்சா என்ன கருத்து வருது மக்கள் மத்தியில். என்ன வருது? இவன் அழிஞ்சா என்ன, அவன் அழிஞ்சா என்ன, சும்மா இருந்துருவோம்னு ஒன்று. இன்னொரு வகை என்னது? அமெரிக்கா இருந்தாலும் இந்த ஷியா தான் அழியணும் அப்படி ஒரு கருத்து நம்மளுக்குள்ளே. அமெரிக்காக்காரன் கை வாங்கினாலும் பரவாயில்லை, ஷியா கை வாங்கிடக்கூடாது அப்படி ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில். ஏன்னா இது மார்க்க விஷயம் இல்லையில. அதனால் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை, ஒருத்தருக்கு என்ன செய்யும் ஒருத்தன் பார்வை என்னென்னு கேட்டால், ரெண்டு வயலில் எவன் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது இல்லை, உலகத்துக்கு விடு அப்படின்ட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவன் நம்ம ஷியா நம்ம சுன்னத் ஜமாத்தில் அழிக்கிறான் இப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ளவங்க அமெரிக்க கை போனாலும் பரவாயில்லை, ஈரான் இல்லாமல் போயிருட்டும்,
ஷியா இல்லாமல் போயிடட்டும் இப்படிங்கிற ஒரு நிலைமை. ஷியாவை முஸ்லீம் தானே என்ன இருந்தாலே அமெரிக்காவுக்கு ஒரு தண்ணி காட்டுறானா இல்லையா, அமெரிக்கா தானே ஒழிக்கப்படுறதுல பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது மூன்று விதமான ஒரு நிலைகளில் முஸ்லீம்களுடைய மனநிலை இருக்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம எந்த மாதிரியான நிலை எடுப்பதை வந்து இஸ்லாம் ஒத்துக்கொள்ளுது, இஸ்லாம் எந்த அளவுக்கு இதை ஆதரிக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுபோக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நடந்த நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கணும், நிலவரம் என்னங்கிறது தெரியணும். இப்போ ஈராக்கில் அந்த ஈரானில் நடந்த மேட்ரு என்ன, அந்த சுலைமானிங்கிறவர் காசிம் சுலைமானி என்பவர் வந்து ஈரானுடைய ஒரு தளபதியாக இருக்கிறார். ஈரானில் போய் இவனுக்கு தாக்க முடியலை அமெரிக்காவுக்கு, அவர் ஈரானில் தான் இருக்கிறார். ஈரானில் ஒரு இதே மாதிரி ட்ரோன் அனுப்பி ஈரானில் உள்ள ஆளை ஈரானில் வச்சு காலி பண்ணலாம்ல, அப்படி பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு முடியலை. ஈராக்கில் இவனுக்கு படைத்தளம் இருக்கிறது, ஈராக்கு அவரை வர வச்சு கொள்றதுக்கு பிளான் பண்ணுறான் அந்த ட்ரம்புங்கிறான். எப்படி பண்ணுறான்னு கேட்டால், ஈராக் அரசாங்கத்தில் நீங்கள் அண்டை நாட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்கிறீங்க, அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை சமைதியாக போயிருங்க, பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி உங்களுக்குள்ளே பிரச்சனை தீர்த்துக்கிறங்கன்னு சொல்லி பொய்யா சொல்லி அவனை நம்ப வச்சு இவன் ஈராக்காரன் கூப்பிட்றான், யார ஈரான் தளபதியை வாங்க கொஞ்சம் பேசி நமக்குள்ளே பக்கம் அண்டை நாடாக இருக்கிறோம் நமக்குள்ளே இந்த சண்டைங்கிற மாதிரி ஒரு வஞ்சகமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுனதுனால போய் இவன் அமெரிக்காவை போய் கண்டுபிடிச்சலாம் செய்யலை, அவன் தான் கூப்பிட விடுறான். கூப்பிட விடும்போது எந்த விமானத்தில் வர்றான், எங்கே இறங்குறான் எல்லாம் தெரியத்தானே செய்யும், அவனே தகவல் கொடுத்து தானே வர்றான். அப்போ வரும்போது அவன் இந்த இடத்துல வருவான்னு சொல்லி இறங்கி வெளியே வரும்போது போட்டு தள்ளிவிட்டாங்க, அவ்வளோதான். பெரிய குறி வச்சு வாங்க அமெரிக்காவோட பட்டணத்துக்கெல்லாம் அடிக்கலை, வர சொல்லி ரகசியமாக சதித்திட்டம் போட்டு வர சொல்லி நம்பி வந்தவனை அவனுக்குள்ளே வச்சு நினைச்சிட்டாங்க. வந்து அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்தவொன்னே அவன் விமானத்தை கொண்டு வந்து குட்டி விமானத்தின் மூலமாக அணிஞ்சிட்டாங்க, அதை தாக்கி விட்டாங்க. முதல் விஷயம் அவன் கொன்றது ஒரு விஷயம் இருக்கட்டும், இப்படி செய்ய உலகத்தில் இப்படி செய்யலாமா? இது மாதிரி ஒரு சதி வேலை, ஒரு நாடு இவன் எந்த அடைக்கலம் கொடுத்த நாடு ஈராக், இவனுக்கு எல்லா செலவும் ஈராக்கில் பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்த ஈராக்கு துரோகம் செய்கிறான் இவன். இவன் வந்து இவன் நம்ப வச்சு ஏமாத்தினா இவன் செஞ்சான அர்த்தமாயிரும். இவன் என்ன பண்ணுறான்னா, ஈராக்கில் நீங்கள் கூப்பிடுங்க நட்பாக இருந்துட்டு போங்க அப்படின்னோடனே அவன் என்ன செய்கிறான், நட்பாக தான் கூப்பிட்றான். அந்த ஈராக்காரன் வந்து அழிக்கிற கூப்பிடல, கொள்றது கூப்பிடல. சரி, அமெரிக்கா நல்ல யோசனை சொல்லுது, நம்ம பக்கத்து நாட்டில் சண்டை இல்லாமல் போயிடுவோம், இவன் சொன்னால் தான் ஈரானில் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவரை வர வைக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த ஒரு வேலையை செய்ததன் மூலமாக ஈராக் என்ன செய்கிறான்னு கேட்டால், போங்கடா வெளியேன்ட்டான் அமெரிக்காக்காரனை. வெளியே இந்த சம்பவம் நடந்த பிறகு வெளியே போய் சொல்கிறான், அமெரிக்காக்காரனுக்கு இடம் இல்லை. எதனால் இல்லை இடம் இல்லைங்கிறான், கூப்பிட்டு வச்சது அவன் தான், இவன் சொல்லி தான் அவனை அழைக்கிறான். இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ண ஒரு செயல் வந்து உலக சரித்திரத்தை இந்த மாதிரி பார்க்க இயலாது. அப்படி அந்த இயேசுநாதரை காட்டி கொடுத்த மாதிரி காட்டி கொடுத்துற வச்சுட்டாங்க இவனை. அது இயேசுநாதரை காட்டி கொடுத்தனால தெரிஞ்ச காட்டி கொடுத்தான், 30 காசை வாங்கிக்கிட்டு போய் காட்டி, அவங்க பைபிள் பிரகாரம் 30 காசை வாங்கிக்கிட்டு போய் நான் கட்டி பிடிப்பேன், அவர் தான் இயேசுன்றது கரெக்டாக போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்தான். இவன் என்னென்னு கேட்டால், ஈராக்காரன் தான் காட்டி கொடுக்குறான், அவனுக்கு தெரியாது காட்டி கொடு, நீ காட்டி கொடு உனக்கு உருவாதாரன்னு சொல்லியில்ல, நீ நல்லபடியாக விருந்து உபசரிப்பு பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு செயலை செஞ்சவன தான் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய ஆத்திரத்தை காட்டும் விதமாக அமெரிக்காவுடைய இராணுவ ஈராக்கில் இருக்கும்ல ஈராக்குடைய விமானத்தில் வந்து அவனுடைய இராணுவத்தலம் இதில் தாக்குதல் நடத்திட்டான். தாக்குதல்னு சொன்னால் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போய் சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் எல்லாம் காலி பண்ணிவிட்டான். ஒரு விமான தளத்தில் படை இராணுவம் இருக்கிற ஒரு இடத்துல ஒன்றும் இல்லாமல் சட்டி பானையை வச்சுருப்பாங்க, மனுஷன் இருக்க மாட்டானா? அதில் எல்லா விதமான வெப்பன்ஸும் வச்சுருக்கிறானுவ, எல்லா விதமான ஆயுதங்கள் பீரங்கிகள் விமானங்கள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இராணுவ தளம்ங்கிறது. அதில் வந்து இந்த மாதிரி ஏவுகணை வரப்போன்னு பயந்துக்கிட்டு போட்டுவிட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடப்பானுவோ, உள்ளே தான் இருப்பானுவோ, எல்லாம் அங்கே தான் இருப்பான், எல்லாருமே இருப்பான். அப்படியான ஒரு இடத்துல வந்து ரெண்டு இடத்துல வந்து 30 ஏவுகணைகள் அடித்து தாக்கியிருக்கிறான். அப்போ 30 ஏவுகணை விழுந்த இடத்துல என்ன செய்யணும், அமெரிக்கா சொல்கிறான் ஒரு ஆளுக்கும் சேதம் இல்லை, தாக்கினார்கள் லெசன்தான், ஆனால் எல்லாம் சேஃப், ஆள் சேஃப்ன்ட்டான், எல்லாம் சேஃபாக இருக்காங்கன்ட்டான். அவனுக்கு கேவலத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி ஈரான் காரணம் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு முகத்தில் அரைஞ்சிருக்கோன்ட்டான், அவன் ஈரான் அரைஞ்சிட்டான், அமெரிக்காவுடைய முகத்தில் அரைந்திருக்கிறோம்ங்கிறான், அவ்வளோ கடும் வார்த்தை. இன்னும் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அவன் நினைஞ்சிட்டான்னு கேட்டால், அமெரிக்க பாடியெல்லாம் வந்து அமெரிக்க கொடி போர்த்தி ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க, அதெல்லாம் படம் எடுத்து போட்டான், பாடியில் இன்னும் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கன்னு சொல்லி அந்த செதறி கிடக்கிற பாடிகளையும் இவன் உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு அப்புறம் காலி பண்ணிட்டு காட்டுறான் மக்கள்கிட்ட, அங்கே ஆள் இருக்குன்னு வழங்கலை, ஈராக்லாம் நான் இருக்கிறான், இவன் எதிரியாக போயிட்டான்ல, அவங்க உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து அனுப்பிட்டாங்க.
வெளியே வந்துருச்சு வெளி உலகத்துக்கு. இவன் காட்டினதில் இல்லை, எதுவுமே இல்லை, வெளிநடத்த காட்டுறான் அவன், ஒன்றும் இல்லை பாருங்கள், துப்புரவு பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறான் அமெரிக்காக்காரன். அவனுடைய கண்ட்ரோலில் உள்ள இடம் தானே, அங்கே இவங்களுக்கு ஆள் இருந்தனால நினைஞ்சது ஃபுல் டீட்டெயிலும் வந்துருச்சு. அப்போ வீடியோ கால் நம்ம செத்து கிடக்கிறது, அமெரிக்க கொடியை போற்றி அந்த இதில் ஹெலிகாப்டரில் ஏற்றி ஏற்றி போகிறதெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் வந்துருச்சு. அப்போ இதில் இவ்வளோ நடந்த பிறகு, சம்பவத்துக்கு பிறகு இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், மேலும் அடிப்பாங்கிறான். உலகம் வியப்படையுது, ஆச்சரியப்படுது, என்னடா இது, உலகத்தில் 14வது இடத்துல இருக்காங்கிறாங்க, அவன் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறான் இராணுவ வலிமையில், 14ஆம் இப்போ நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க 14வது இடத்துல இருக்கிறான் ஈரான், அமெரிக்கா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறான். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவனை வந்து இவன் மிரட்டுறான், இதோடு இல்லை இந்த சாம்பிளுக்கு அடிச்சிருக்கிறேன், ஈராக்கிட்ட 50 பேரும் போயிடும், ஈராக் இருக்கிற அமெரிக்காக்காரன் 50 பேரும் போகணும், இல்லாட்டி மேலே அடிப்பேங்கிறான், ஈராக்குக்கு இங்கே இடமே கிடையாதுங்கிறான். உனக்கு ஆச்சரியப்படுறாங்க, இப்படி எப்படி சொல்ல முடியும், அமெரிக்காவை எதிர்த்து ஒருத்தன் சொல்வதாக இருந்தால் அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு புள்ளி வாரம் போடுறாங்க. போட்டால் டேலி ஆக மாட்டேங்குது, என்னது பீரங்கியை போடுறாங்க, விமானத்தை பார்க்குறாங்க, கப்பலை பார்க்குறாங்க, எல்லாத்துலையும் கம்மியாக இருக்கிறாங்க. இப்படி கம்மியாக இருக்கிற ஒருத்தன் வந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்து சவால் விடுறான், அவன் என்ன செய்கிறான், அமெரிக்காவை அதிபர் பயந்து நட்டுக்கிறான், போருக்கு தயார்னு சொல்ல மாட்டேங்கிறான், நான் பேசி தீர்த்து கொள்வோம்ங்கிறான், நிபந்தனை இல்லாமல் பேசுவோம், எந்த ஒரு அன்கண்டிஷனாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான், கண்டிஷனை இல்லாமல் அதை பேசுவோன்னு சொல்கிறான். இவன் அதெல்லாம் பேச முடியாதுங்கிறான், பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்ட்டு அமெரிக்கா சொல்கிறான். இது அந்த அமெரிக்க சரித்திரத்தை ஃபஸ்ட்டு, இது அமெரிக்காவுடைய வரலாற்றில் வந்து அவன்கிட்ட தான் கஞ்சி வாங்கி பேச்சு முடிச்சுக்கிறோம், அடிச்சிடாதியே சதாம் ஹுசேன் கூட பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்டாரு மாட்டேன்ட்டாங்க அந்த ஒரு நேரத்தில். இப்போ என்ன பிரச்சனை, இவன் கூப்பிட்றான் பேச்சுவார்த்தைக்கு, இவன் மாட்டேங்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்காவுடைய அந்த செனட் ரெண்டு சபைகள்லையுமே போர் விஷயமாக இவர் முடிவெடுக்க கூடான்ட்டாங்க. ஏன், அவங்களுக்கு அந்த சக்தி இருந்தால் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் செனட்டாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்க ஓங்குற முடிவில் தான் இருப்பானுங்க எப்போவுமே. ரெண்டு வேஷம் போட்டாலும் சரி, ஒரு நாட்டை அழிக்க முடியணுமா இருந்தால் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க, அமெரிக்கான்னு அமெரிக்கா அப்படி காட்டணும், அது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கும். அப்படியான நோக்கத்தில் இருக்கும்போது இந்த ட்ரம்ப்பை விட்டு ஏதாவது சொல்லி விட்டோம்னா அழிச்சிட்டு போயிடுவான், நம்ம கை டவுனாக இருக்குது, டவுனாக மட்டும் இல்லைன்னா இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டு சபைகள்லையும் போர் சம்பந்தமான முடிவு இவர் எடுக்கக்கூடாது, ரெண்டு சபைகள் நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை பிடிங்கிட்டாங்க. போர் செய்கிறதா இல்லையாண்டு, சரி பிடிக்க நீ எடுக்கணுமா இல்லையா, அவன் எடுக்க தயாராக இல்லை. ஏன், அப்போ என்ன என்ன மேற்றுனால இப்படி பலவீனமாக இருக்கிறாங்க என்று கேட்டால், இந்த ஆயுத சக்திகள்லாம் இருக்குல்ல, அது காலத்து காலம் மாறும். ஒரு காலத்தில் வந்து பெரிய வலிமை மிக்க ஆயுதமாக கருதப்பட்டது வந்து பிற்காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை விட அட்வான்ஸு டெக்னாலஜி வரும் பொழுது அதெல்லாம் சும்மா காயலங்கடைக்கு நம்பரில் தான் இருக்குமே தவிர அதெல்லாம் காயலங்கடைக்கு உள்ளதாக போயிடும். அந்த காலத்தில் துப்பாக்கிலாம் வச்சுருந்தாங்கல்ல நானும், அதெல்லாம் போய் இருக்குமா, இருக்கு துப்பாக்கி எண்ணிக்கையாண்டா இருக்கு, பழசுக்கு போடலாமே தவிர இப்போ அதையெல்லாம் தாண்டி இராணுவத்தில் என்ன செய்யுது, பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் வந்து விட்டது. அப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டே விஷயந்தான், ஈரான்காரன் கவனம் செலுத்தினது இவனோட விமானத்தில் அவன் போட்டி போடல, பீரங்கியில் போட்டி போடல, படை எண்ணிக்கையில் போட்டி போடல, ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அவன் எந்த ஆகாயத்தின் வழியாக எந்த மாதிரி தாக்குதல் நடத்த வந்தாலும் அதை துல்லியமாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜியில் மட்டும் கவனம் செலுத்துகிறான். சுடுறதுக்கு நீ குண்டு தானே போடுவே, உள்ளே நுழையலாது, அதனால தான் ஈராக்கில் கூப்பிட்டு வச்சு அடிக்க முடிஞ்சு. இதே காசிம் சுலைமானியை ஈரானில் வச்சு அடிக்க முடியலை, வந்தால் தட்டிடுவாங்க. அப்போ இவர் குருவி பறந்தால் கூட சுட்டுருவோன்னு அமெரிக்காக்காரன் பெருமை அடைப்பான். அதில் இப்போ இவன் தான் இருக்கிறான். ஈரான்காரன் எப்படி இருக்கான்னு கேட்டால், இவன்கிட்ட எத்தனை பீரங்கியை மேலேருந்து போய் போடும், அதை போட பெரிய நுணுக்கமான விமானங்கள் தான், சாதா குண்டு வீசி விமானங்கள் போக முடியுமா, மறைந்து வேகமாக சென்சார்லாம் தப்பிச்சு போகக்கூடிய விமானங்கள் தான் போடும். அப்படியான விமானங்களை கணக்கெடுத்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். இவன்கிட்ட இருக்க மற்ற விமானங்கள்லாம் இதுக்கு யூஸ் ஆகாது. அதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம கை ஓங்கி இருக்கும் பொழுது ஈரான் ஈராக்கு மாதிரி பலவீனமாக இருக்கும் பொழுது போய் போட்டு போட்டு வந்துடலாம். கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே போட்டாங்க ஈராக்கு, நம்ம பார்த்தோம் அது வீடியோ எடுக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, புத்து புத்து புத்துன்னு உழுவுது. ஏன், தடுக்க வேண்ட ஒன்றும் இல்லை. ஈராக்கில் போடும்போது நம்ம பார்த்தோம், ஈராக்கு போகிற நேரத்தில் பார்த்தோம், அந்த கூத்தெல்லாம் இப்போ ஈரானில் நடக்காது. அவன் எதில் தெளிவாகிட்டான்டா ஈரான்காரன், எந்த ஒரு நாட்டினுடைய இது மேலேருந்து வந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் துல்லியமாக கண்டுபிடிச்சி தாக்கக்கூடிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிடான். தாக்குறதுலையும் விரட்டி போய் தாக்குறது, தாக்குறதுங்கிறது வேறு, தாக்குறதுனா அந்த இடத்துல வருது அடித்தா கரெக்டாக போய் அடிக்கிறது வேறு. அதுலேயே இந்த மனித மூளைங்கிறான்ல ரோபோ மாதிரியான மூளையெல்லாம் கொடுத்து அப்படி போக நவண்டுச்சுன்னு வைங்களேன், இதுவும் நவண்டுக்கிட்டு போவோம்.
அதை விரட்டிட்டு போய் தாக்குறது. விரட்டி கொண்டு தாக்கக்கூடிய டெக்னாலஜி இருந்தால் அதை குறி வச்சு அடித்தாலும் ஒரு ஒரு அளவுக்கு தான் அந்த குறியை பார்க்கும், அப்புறம் அதை ஃபாலோ பண்ணும். அவனுடைய விமானம் எந்த பக்கம் போகுது அதன் பக்கம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் இருக்கும் பொழுது எது வந்தாலும் அடித்து தள்ளிடும். இது இருக்கிறது தான் தைரியமாக பேச காரணம் என்ன, அமெரிக்காக்காரன் இங்கே வந்து குண்டு போட ஏழவே ஏழாது, உன்னை முதல்ல சுட்டி வர காட்டிவிட்டான், இதுக்கு முன்னாடி ஒருக்கா செஞ்சிட்டான். அதனால தான் இந்த விமான பயணிகள் ஃப்ளைட்டு அடிபட்டது. டோட்டலாக இந்த நாய் என் போகிறான் இந்த நேரத்தில் போகலாமா, எல்லா நாடுகளும் விமானம் பறக்க வேண்டாங்க. இந்த கிறுக்கு பிடிச்ச பையன் என்ன செஞ்சானுங்க, உக்ரைன் விமானம் வந்து பயணிகளை எத்திட்டு போனான். அறிவுள்ளவனாக நினைச்சு இந்த நாட்டு எல்லையில் போகக்கூடாது, இவங்க வந்து எல்லா நாடும் பயந்துக்கிட்டு சுட்டுருவாங்க, இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் எது வந்து அமெரிக்கா அடிச்சு விட்டான்லங்க, எது வந்தாலும் அடிக்கணும் தானே இருப்பான். இவன் அமெரிக்காக்காரன் அவனை அடி போய் அடிச்சுட்டான்னு சொன்னால் எது வந்தாலும் அடிக்கணும்னு எல்லா பக்கமும் அலாட்டாக இருக்கான், ஒவ்வொரு முகாமிலிருந்தும் காத்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அவனுக்கு பயணியாக இனியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நம்மளை குண்டு போட்ட என்ன செய்கிறது, பயணிகள் விமானம்னு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து நம்ம மேலே குண்டை போட்டான்னா அப்படி தான் அவன் பயப்படுவான், அந்த பயத்தெல்லாம் சுட்டது. பிறகு பயணிகள் விமானம்னு தெரிஞ்சவொன்னே என்ன செய்யறான், அதை வந்து மனித தவறுன்னு சொல்லி நினைக்கிறான். அந்த வீரை குறி வச்சு தான் அடித்தது, குறி வைக்க தான் என்னன்னு கேட்டால் இது அடித்ததை எதை காட்டுது, பயணிகள் விமானம் போனால் அடிச்சு போடுவாங்க அளவுக்கு காட்டுது. நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கிறான்னு கேட்டால் எந்த மாதிரியான இது மேலே பறந்தாலும் அடித்து தள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கும் பொழுது அதுதான் வல்லரசுக்குரிய ஃபஸ்ட்டு விஷயமே. வல்லரசுன்றாலேயே இப்போ உள்ளதில் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த படைப்பலமெல்லாம் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டால் நம்ம போய் அவனை தாக்குறது, இது தடுக்கிறது. தடுக்கிற விஷயத்தில் இவன் தான் டாப், உலகத்து நம்பர் ஒன்னாக இருக்கான். அன்றைக்கி உலகத்திலே டாப் நம்பர் ஒன்று எதுன்னு கேட்டால் இவன் தான், எது வந்தாலும் தடுத்துருவான். அந்த டெக்னாலஜியில் இருக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் இவன் போய் தாக்குறது இருக்குல்ல, அந்த தாக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் சும்மா போய் தாக்கிட்டு வர்றதில்லை. இந்த சைஃபரில் ஒரு கண்டிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலில் இருந்து ஈரானுடைய அம்புட்டையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க ஒரு தடவை சைஃபர் அட்டாக் பண்ணி. கம்ப்யூட்டரில் எல்லா ப்ரோக்ராம் வச்சுருப்பானுவ, அந்த ப்ரோக்ராமில் அழித்து மொத்தத்துக்கும் ஈரானை வந்து கையை பிடிச்ச மாதிரி செஞ்சு விட்டாங்க. அன்னைக்கு வெறி பிடிச்சி சைஃபர்லேயே முழுசாக இறங்கி கரகண்ட ஒரு நிலைக்கு போயிட்டானுவோம். என்ன இப்போ நான் உட்காந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து அங்கேருந்து அடிச்சிருவான், அவன் நெட்டு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் என் கம்ப்யூட்டரில் உள்ளதை என் கண்ணு முன்னாடி பார்த்துருமோ அழிச்சு விடுவாங்க. இந்த அளவுக்கு உள்ள டெக்னாலஜியில் என்னஞ்சிட்டான் அவன் முன்னேறிட்டான். அப்போ இந்த எல்லா விதமான ஆயுதங்களும் இந்த நவீன காலத்தில் வந்து இது இந்த ரூமில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. விமானத்தில் பண்ண மாட்டேங்க தள்ளுறது இப்படி போக போது அதுவாக போயிட்டு கமாண்ட் அங்கே தான் போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான ஒரு யுகத்தில் இருக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு இடத்தை தாக்குவதாக இருந்தால் அவன் இதை வச்சுருப்பான்ல, தாக்குற இடத்துல ஈரான் வச்சுக்கிற மாதிரி எதிர அடிக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் வச்சு தான் இருப்பான் அவனும். அப்போ இவன் என்ன செய்கிறான்றா, இங்கேருந்து விமானத்தை ராக்கெட்டு ஏவுகணை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏவுகணையை தாக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கும்ல அங்கே, அதை பூரா இங்கேருந்து கெடுத்து விட்டுறான். அது ஒர்க் ஆகாது. சைஃபரில் நுழைஞ்சு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய ப்ரோக்ராம் பூரா அழிச்சு விட்டுறது. இப்போ அமெரிக்கா ஏவுகணை சுடு ரெடியாக தான் இருக்கும், விஷயம் இருக்குது, கமாண்ட் வராது, கட்டளை வராது. அப்போ வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம பத்து பத்து போட்டுட்டு இருக்க வேண்டியதான். அவன் ஏவுகணை பார்த்து பண்ண அடிக்கிறது கிடையாது, எல்லாம் கமாண்டில் வச்சுக்கிட்டு அந்த சென்சாரை வச்சுக்கிட்டு தான் கண்டுபிடிக்கும். விமானத்தில் ஒரு ஆள் வர்றாரு போடுங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த ஏவுகணை வந்தால் சென்சார், சென்சாரை காலி பண்ணிட்டா வர்றது தெரியாது. சென்சார் எப்படி காலி பண்ணுறது, சென்சார்னால் சைஃபர் வழியாக காலி பண்ண முடியும். அப்போ இவன்ட்டு என்ன டெக்னாலஜி இருக்குன்னா ஒரு இடத்தை அழிப்பதாக இருந்தால் அங்கே உள்ள அந்த சென்சார் உள்ளிட்ட எல்லா டெக்னாலஜிகளையும் செயலுக்கு செய்யக்கூடியதை கற்றுக்கிற போது சாதாரண ஒரு பொம்மை துப்பாய் கொண்டு சுட்டு வந்துடலாம், ஒருத்தான் தாக்க முடியாது. அதான் அவ்வளோ 30 ஏவுகணையை தட்டியிருக்கிறான், ஒன்று கூட எதிர்த்து தாக்க முடியலை. அவர் அமெரிக்காவுடைய உலக வல்லாதிக்கத்தில் உள்ளதை செஞ்சிட்டான். அப்போ இதுதான் இந்த போர் வந்தால் என்ன நடக்கும், பயங்கர நாடுலாம் சும்மா ஃபில்டர் கொடுத்துட்ருக்குறாங்க நேரத்தை போக்குறதுக்காக வேண்டி. இந்த நவீன காலத்தில் ரெண்டு தான், இந்த ரெண்டுக்கு மேலே அவன் எண்ணத்தை வச்சுருந்தான். அப்புறம் தரப்படை, தரப்படைங்கிறது இவனுக்கு வரவே வராது. அமெரிக்காக்காரன் கோல போயிடுவோம், எந்த ஒரு நாட்டில் என்ன செய்ய மாட்டான், குண்டை போட்டு அழிச்சு போட்டு நம்மளை எதிர்த்து சண்டைக்கு வரமாட்டாங்கன்னு தரப்படை இறக்குவான். ஈராக்கில் அதான் செஞ்சான். எப்படி இறக்குவான், எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணி விட்டு வெறும் தரையாக்கி விட்டுட்டு தரப்படை அப்புறம் தான் இறக்குவானே தவிர சண்டைக்கு தரப்படை அனுப்ப மாட்டான். ஏன்னாட்டா ஒவ்வொரு அமெரிக்கக்காரனு உயிருக்கு பயந்தவங்க ரொம்ப, அதனால இவனுக்கு தெரியும் தரப்படை வராதுன்னு சொல்லி. அப்போ தரப்படை வர்றதுக்கு முன்னாடி ஆகாயப்படையின் மூலமாக எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி விட்டு வருவாங்கிறதுனால தரப்படை வைத்துக்கொண்டா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு அடிப்படை விளையாட்டிங்கன்னா இப்போ அமெரிக்காவை இவன் அழிக்கும் அளவுக்கு சக்தியாக இருக்கான். 14வது இடம்லாம் கிடையாது, டாப் 1 அவர் தான் பண்ணிக்கும்.
வேணுதா வேணா ஒன்றா ரெண்டாண்டு வேணா வச்சுக்கலாம் இவனை அவனாண்டு. ஆனால் அவன் பயப்படுறான் பயப்படலங்கும்போது இவன் தான் டாப். இப்போ அவன் பயப்படுறான் இவன் பயப்படலங்கும்போது அதுதான் கணக்கு பண்ணணும். அப்படிங்கும்போது இவன் தான் டாப்பில் நிற்கிறான். அதனால் ஈரானுடைய இந்த எதில் இந்த காலத்துக்கு தேவையோ தேவையற்றதை காசு செலவழிக்காமல் எதை இருந்தால் இவன் இவனை அழிப்பதற்கு தேவையோ அதுக்கு தகுந்த ஒரு விஷயத்தை நினைஞ்சிட்டான். ஏன்னா S-400 ஒரு இது வர ரஷ்யாக்காரன் வர நினைஞ்சிருக்கிறான். குறிப்பாத்து சுடக்கூடிய ஏவுகணையில் வேறு அவன் தயாரித்து வச்சுக்கிறான். அவன் இவன் சப்ளை பண்ணியிருக்கிறான், அது ஒன்று செஞ்சுருக்கிறான். இப்படியான ஒரு அடிப்படையில் ஈரானுடைய கை வந்து ஓங்கி இருக்கிறது. இந்த போரை அணு அலசக்கூடிய நிபுணர்கள் சொல்வதெல்லாம் பொய். இந்த விஷயத்தை நம்ம வந்து அப்போவே நான் சொல்லியிருக்கிறேன். முதல் ஒரு அந்த அராம்கோளை தாக்கும் பொழுது இவருடைய வலிமை தாக்கு அமெரிக்கா தான் பயந்து ஓடுவான், இவங்க ஓட மாட்டாங்க, சரியான கணிப்பு இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொன்னோம். இப்போ அதெல்லாம் பிரச்சனை. இப்போ வந்து அமெரிக்கா பயங்காட்டி வச்சுட்டான் ஒருத்தன். பயங்காட்டினது மட்டும் இல்லை, கண்டிப்பாக மத்திய கிழக்கிலிருந்து எல்லா வெளிநாட்டுக்காரனும் போயிடுவான், போக வைப்பாங்க. எந்த நாட்டிலும் இவங்களுடைய வல்லாதிக்கம் இருக்காது. இப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது இப்போ நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கிறதா இல்லை ஏதாவது ஒரு நிலை எடுக்கலாமா, இதுதான் பிரச்சனை. இப்போ மார்க்கப்படி வருவோம். மார்க்கப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேர் சண்டை போடுறான்னு வைங்க, அந்த ரெண்டு பேரும் நம்மளை சேர்ந்தவங்களாம் இல்லை. இதான டாபிக் இப்போ நடக்கிற டாபிக் என்னது, ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தன் நம்மளை சேர்ந்தவன் ஒருத்தன் நம்மளை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை சேர்ந்தவனுக்கு நம்ம இந்த சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு கருத்து வேறோடு வராது. இப்போ நம்ம பார்வையில் என்னென்னு கேட்டால் ஈரானும் அவன் நம்மளை சேர்ந்தவன் இல்லை, ஷியாவும் அமெரிக்காவும் நம்மளை சேர்ந்தவன் இல்லை, அவனும் சிறுக்கு வைக்கிறான் இவனும் சிறுக்கு வைக்கிறான், அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் பொழுது தான் இப்போ நம்மளை சேர்ந்தவர்கள் இல்லாமல் இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டால் அதில் யாரையாவது யாருடைய வெற்றியிலாவது சந்தோஷம் அடையலாமா, இதுதான் அடிப்படை. இதுதான் மார்க்கத்தில் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரியான ஒரு சம்பவம் ரசூல்லா காலத்தில் நடக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. அதுலேயும் இந்த ஈரான் தான் வர்றான். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது, அதுலேயும் இந்த ஈரான் தான் வர்றான். என்னென்னு கேட்டால் ஈரான்ங்கிறது அவன் பாரசீகம்னு சொல்லுவாங்க. ஈரானுக்கு பேர் என்னது, பாரசீக நாடும்பாங்க. அவன் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் அவன் பெரிய வல்லரசு, உலகத்தில் பெரிய ஆளுமை உள்ள நாடுகளில். இப்போ அமெரிக்க ரஷ்யா மாதிரி, அமெரிக்க ரஷ்யா ரெண்டு நாடு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவன் யாருன்னு கேட்டால் பாரசீகர்கள். பாரசீகர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திற்கு முன்னாடியே சண்டைக்கிட்டே பிறந்து வைக்கவங்க, அதனால் வல்லரசாக இருக்கிறாங்க. பாரசீகர்கள் வந்து இஸ்லாத்தில் வந்து இந்த ஷியாக்களாக இருப்பதனால் வீரர்கள் அவங்க இல்லை. அவன் இஸ்லாத்திலே இல்லாத காலத்திலே வீரனாக இருந்தவன், நெருப்பு வணங்கக்கூடிய கூட்டம். அந்த மண்ணுடைய தன்மை என்னென்னு கேட்டால் சண்டை பிடிக்கணும், மேலாதிக்கம் பண்ணணும், நம்ம அடிக்கணும், நம்ம கை ஓங்கணும், இது ரத்தத்தில் ஊறி போய் ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்படியே வளர்த்துக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலேயே அவன் வந்து பெரிய வல்லரசாக இருக்கிறான். யாரே, பாரசீகம். இன்னொரு வல்லரசு எதுன்னு கேட்டால் இது இத்தாலி, அதாவது ரோமாபுரி. ரூம்ங்கிறாங்கல்ல, ரூம் பாப்பாண்டவர் கையில் இருக்கும்ல, அந்த ரோமாபுரியுடைய ஆட்சி வந்து அது ரொம்ப பெருசு. இத்தாலி அங்கே இருந்தாலும் இத்தாலியுடைய கை எவ்வளவுக்கு வந்துருந்துச்சுன்னா ஜெருசலம் அவங்க கையில், சிரியா அவங்க கையில், பாரசீகத்தை ஒட்டி உள்ள பகுதிகள்லாம் அவங்க கையில். இத்தாலி ஆட்சி அந்த கிறிஸ்தவ ரோமாபுரி ஆளுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க ஆட்சி. அப்போ இத்தாலிங்கிறது கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சர்வாதிகார நாடு, ஒரு வல்லரசு நாடு. ஈரான் என்பது அன்றைக்கு இருந்த பாரசீகம் என்பது நெருப்பு வணங்கிகள். அவங்க கல்லுமண் வணங்குற மாதிரி தீயை கடவுளாக வணங்குறாங்க இல்லையா, இந்து மாதிரி ஒரு வழிபாட்டில் ஒரு முறை அது. அந்த மஜூசின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஈரானியர்கள் யார்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் மஜூசிகளாக இருக்கிறாங்க, நெருப்பை வணங்குறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நெருப்பை வணங்குறவர்களுக்கும் இவனுக்கும் எல்லையில் அடிக்கடி சண்டை வரும். இந்த சாமு சிரியாவெல்லாம் பார்டராக இருக்குல்ல, சாமு வந்து இவனுக்கும் பார்டரு, அவன் இத்தாலிக்காரனுக்கும் பார்டரு, ஜெருசலம் இதெல்லாம் பார்டராக இருக்கும் பொழுது அடிக்கடி சண்டைகள் வரும். இப்போ ரசூல்லா நுபுவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த காலத்தில் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டை வந்து இவன் விரட்டி அடிச்சு போனா ஈரான்காரர்கள் ஓங்கி போச்சு. இத்தாலி விரட்டினான் சாமுகம் இருந்த இடத்த விட்டு அவன் கான்ஸ்டாண்டினோபிள் ஓடி போயிட்டான் இருக்க ஹெர்குலிஸ் மன்னர். அந்த அளவுக்கு இவன் இந்த கை ஓங்கி போச்சு. இது ரசூல்லா காலத்தில் நடக்குது. நடந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவில் உள்ள காபிர்கள் வந்து இந்த அப்போ லேட்டரான தகவல் வரும், இன்னைக்கு என்ன நாளைக்கெல்லாம் வராது, அது ஒரு மாதம் கழிச்சோ ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அந்த மாதிரி ஜெயிச்சு சண்டை நடந்துச்சான், அவன் ஜெயிச்சிட்டானான்னு சொல்லி ஒட்டகத்தில் குதிரையில் வர்ற தகவல் தான். தகவல் வந்தவுடனே மக்கா காபிர்கள்லாம் கொண்டாடுறாங்களாம். இதை என்ன கொண்டாடுறாங்க, நாங்கள் தான் ஜெயித்தோம், இதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேற இவன் வேறு,
வணங்குறான். இவன் கல்ல வணங்குறவன், அவன் நெருப்பு வணங்குறவன், இவங்களுக்கு சந்தோஷம் கொண்டாட ஒன்றுமே இல்லை. அவங்க எப்படி என்னைக்கு பேசுனாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து வேதம் இருக்குங்கிறீங்க, வேதம் இறை தூதர் வருவாருங்கிறீங்க, அதே மாதிரி தான் அந்த இத்தாலிக்காரன் நினச்சிட்டு இருந்தான். நாங்கள் அதெல்லாம் இல்லைங்கிறோம், நாங்கள் பாரிசெல்லாம் ஒரு கொள்கை, நீங்கள் ரோம்லாம் ஒரு கொள்கை. அவன் மறுமையெல்லாம் சொல்லுவான்ல கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யம் சொர்க்கம் நரகன்னு வேறு ஒரு வார்த்தையை கொண்டு அவனும் தானே சொல்கிறான். அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கும் இத்தாலிக்கும் ஒத்துமை இருக்குது, எங்களுக்கும் ஈரானுக்கும் ஒத்துமை இருக்குது, பாரசீகத்துக்கும் ஈரான் பாரசீகம் ஒத்துமை இருக்குது, நாங்கள் தான் ஓங்கிட்டோம், இதே மாதிரி எங்களை உங்களுக்கு ஜெயிக்க இயலாது, எங்கள் கை தான் ஓங்குது அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறாங்க மக்கள் உட்காந்துக்கிட்டு. இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு விஷயத்தில் ஈரான்காரன் அவன் ஈரான் மண் அவனுடைய இயல்பை கொண்டு அவனுடைய திட்டமிடுதல் போர்லேயே ஊறி கிடக்கிற பள்ளப்பல ஆயிரம் ஆண்டுகளாக போரில் ஊறி கிடக்கக்கூடிய ஒரு இனம் அவங்க. அந்த இனத்தில் உள்ளவனாக இருந்தால் ஜெயித்தவனே அப்போ முஸ்லீம்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ தான் இத்தாலிங்கிற பேரில் சூறா ரூம்ட ரூம்ங்கிற பேரில் என்ன செய்கிறது, ஒரு சூறா இறங்குறது. அந்த சூறா வந்து 30வது சூறா, குர்ஆனில் 30வது சூறா. 30வது சூறாவில் ஃபஸ்ட்டு 6 வசனத்தில் இந்த மெசேஜ் வருது. 30வது அத்தியாயத்தில் 1-6 வரைக்கும் உள்ள வசனங்களில் என்ன வருதுன்னு கேட்டால், ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. வசனம் ஆரம்பி ஒளிபத்தி ரோம், ரோமாபுரி தோற்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் பாரசீகம் ஜெயித்து விட்டது. அந்த செய்தி எல்லாம் சொல்கிறான் அப்படி. ஃபி அதனால் அருளி, உங்களுக்கு பக்கத்து ஊரில் பக்கத்து நாட்டில் நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு அருகில் உள்ள நாடுகளில் ரோமாபுரி இணைஞ்சிருச்சு, தோத்துருச்சு, பாரசீகர்கள் ஜெயிச்சிட்டாங்க. இதை சொல்லிட்டு வகும் மிம்பாதி கலபிகிம் செயகலிபூன், இவர்கள் இந்த தோத்துட்டாங்கல்ல, தோத்ததற்கு பிறகு இத்தாலியர்கள் ஜெயிப்பார்கள். இதான் முன்னறிவிப்பு, இதான் சம்பவம். அதாவது இவங்க ரோமாபுரி வந்து தோத்துருச்சு, பாரசீகம் ஜெயிச்சிருச்சு, இதில் முஸ்லீம்கள் கவலைப்படுறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னைக்கு கவலைப்பட அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீ கவலைப்படாதிய. வகும் மிம்பாதி கலபிகிம் செயகலிபூன், இத்தாலிக்காரர்கள் வந்து இந்த தோல்விக்கு அப்புறம் ஜெயிப்பார்கள். எப்போ ஜெயிப்பார்கள், ஃபீ பிலை சினின், சில வருடங்களில். பிலங்கிற வார்த்தைக்கு என்னென்றால் 3-9 வரைக்கும் உள்ளது, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 9 வரைக்கும் உள்ள நம்பருக்கு பிலை சினின்னு சொல்லுவாங்க. குறைந்த நாட்களில், குறைந்த ஆண்டுகளில், சில வருடங்களில் என்ன செய்வாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. அவங்க ஓங்கிருச்சு நினைக்காதீங்க, அவனை மிகைத்து இத்தாலி என்ன செய்யும், ஜெயிக்கும். லில்லாஹில் அம்ரு மின் கபுலு மின்பாது, இதற்கு முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம், இவன் ஜெயிச்சது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான், நீ பெருமைடிக்க ஒன்றும் இல்லை, அவனால் ஜெயிக்க போகிறது என்னால் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதான் பிரச்சனை. ஓ யௌமயதின் யஃப்ரஹுல் முமினூன், அந்த நாளில் மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இன்னைக்கு நீ மகிழ்ச்சி அடைஞ்சிக்க, நாளைக்கு இவன் ஜெயிப்பான், அப்போ மூமின் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இதான் பாயிண்ட், மகிழ்ச்சி அடைகிற டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒஹும் மிம்பாதி ஓ யௌமயதின் யஃப்ரஹுல் முமினூன், அந்த நாளில், எந்த நாளில், இத்தாலி வந்து பாரசீகத்தை ஜெயிக்குமே, இத்தாலி நாடு வந்து பாரசீகத்தை தோற்கடிக்குமில்ல, அந்த நாளில் யஃப்ரஹுல் முமினூன், மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பின் அசரில் அல்லாவுடைய உதவியின் கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். என்சுர் மையசா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு உதவி செய்வான். ஒஹுவல் அசீசுர் ரஹீம், அவன் மிகைத்தவன் இரக்கமுள்ளவன். வஅதல்லா, இது அல்லாஹ்வாகிய நான் கொடுக்குற வாக்குறுதி, கதை நினைக்காத. லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு, அல்லாஹ் வந்து வாக்கை மீற மாட்டான், செஞ்சு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ், அதாவது நம்ம கை அடிபட்டு போச்சு, நம்மளை மாதிரி அகல கித்தாபாக இருக்கிறவங்க அடி வாங்கிட்டாங்க, கித்தாபெலாம் இல்லைன்னு சொல்கிறவன் ஜெயிச்சிட்டான்ட்டு ஒரு மன வருத்தப்படுறாங்கல்ல, அந்த மன வருத்தப்படும் பொழுது அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மன வருத்தப்படாத, சில ஆண்டுகளில் அவன் ஜெந்த அவன் ஜெயிப்பான், நீ சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை சொல்லுது. இதெல்லாம் நம்ம டாபிக் இருக்குது. என்ன டாபிக் இருக்குதுன்னு கேட்டால், இப்போ ரெண்டு பேருமே யார், அகலக்கு தாப்புங்கிறவன் யார், அவன் முஸ்லீம்களை சேர்த்துக்க முடியுமா, பாரசீகம் அவனை சண்டை போட்டுக்கிட்டான், இவன் நெருப்பை வணங்குறான், அவன் அல்லாவுக்கு பிள்ளைங்கிறான். அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ன, அல்லாவுக்கு குமாரனுங்கிறது, நெருப்பை வணங்குறது என்னது, ரெண்டு சிறுக்கு தானே. அப்போ இவன் ஒரு சிறுக்கு, அவன் ஒரு சிறுக்கு வச்சுருக்கிறான். ஆனாலும் அந்த அது போக நிறைய வசனங்கள், வேதத்தை மறைக்கிறான், வேதத்தை மாற்றுறான், அநியாயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவன் வந்து ஷாம் வரைக்கும் வந்ததை நாடு பிடிக்கிறது தான் வந்திருக்கான், அநியாயத்தை அநியாயம் பண்ணி எங்கேயே இருந்து அநியாயம் பண்ணலாம் வந்திருக்கு. இப்படிலாம் இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மார்க் போடுறான்ல, எப்படி மார்க் போடுறான்,
பார்சியமும் ரெண்டும் குஃபுர் தான், ரெண்டும் நரகவாசி தான், ரெண்டும் வழிகேடு தான். ரெண்டுலேயும் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. இவன் ஜெயித்தால் அவன் ஜெயித்தால் நன்மை கிடையாது. இவங்க சந்தோஷப்படுறாங்க, இவன் தான் நமக்கு நெருக்கம் நினச்சி கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவன் தான் நெருக்கம் நீங்கள் சந்தோஷப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கிறிஸ்தவ சக்தி வெற்றி, அன்றைக்கு அன்றைக்கு கிறிஸ்தவ சக்தி வந்து நெருப்பு வணங்கிகளை வெற்றி கொள்வதில் முஸ்லீம்கள் சந்தோஷப்படுவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல். முஸ்லீம் சந்தோஷப்படுவார்கள்னா படலாம்னு தான் அர்த்தம். படுவார்கள் நல்லா சொன்னால் என்ன அர்த்தம், அதில் பட்டுக்கொள்ளலாம், படாத விஷயம் பற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். சந்தோஷப்படுவாங்க ஆனால் அப்படிலாம் சந்தோஷப்படாதீங்க அப்படி சொல்லாமல் நீங்கள் சந்தோஷப்படலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த ரோம் வாசிகளுடைய கொள்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா வழிகட்ட நிறைய பட்டியலே போடலாம். அவங்க செஞ்ச அவ்வளோ குரானில் பூரா அவங்க கண்டிக்கப்படுறது எல்லாத்தையுமே வந்து பட்டியல் போட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு நேர்வழிக்கும் சம்மந்தமே இல்லை, இவனுக்கு நேர்வழிக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன விஷயம், இவனும் சொர்க்கான ரகங்கிறான், அவனும் சொர்க்கான ரகங்கிறான், இவங்க இதோட கதை முடிச்சிருச்சுங்கிறாங்க, இவனுக்கு வேதமெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வரும்னு நினைக்கிறான், யாரே ரோமில் உள்ளவன் பாரசிக்காரன் வந்து அதெல்லாம் இல்லைங்கிறான். இப்படியான ஒன்றை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறான். நெருக்கமாகலாம் இல்லை, நான் நேர் வழியில் உள்ளவர்களாகலாம் இல்லை, அவங்க இருக்கிற அந்த கொள்கையினால் வெற்றியெல்லாம் பெற முடியாது. ஆனாலும் கொஞ்சம் அப்படி நெருக்கமாக நமக்கு நிற்கிறோம், தூக்கி மார்க் போடும்போது ரெண்டும் கெட்டது தான், ரெண்டும் கெட்டதாக இருக்கும்போது மார்க் போட்டோம்னு சொன்னால் மறுமேண்ட ஒன்று இல்லைன்னு நினைக்கிறவனோட மறுமேண்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிற மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறவனை பார்க்கும்பொழுது அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்து ரெண்டு வழிகட்டவர்களில் நம்பிக்கையில் கொஞ்சம் நெருக்கமாக நம்மளோட நம்ம நூறு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், நூறுலேயே மாற்றமாக இருக்கிறான். இவன் நூறில் அஞ்சு விஷயம் நம்புகிறான், நம்ம நம்புகிற நூறு விஷயத்தில் இவன் அஞ்சை நம்புகிறான், தொண்ணூத்தஞ்சை நம்பாட்டாளர், இவன் என்ன செய்ய உடனே நம்ப மாட்டேங்கிறான். அப்போ நம்மளோட எந்த வகையிலும் ஒத்து போகாதவனை விட ஒன்று ரெண்டு விஷயத்தில் வேறு என்ன இவனுக்கு நமக்கு இருக்குது. இந்த ரோமாபுரியை பற்றி குரான் முழுசு என்னை பாராட்டி எல்லாம் சொல்கிறான், இவங்க செஞ்ச செயலெல்லாம் வந்து மார்க்கத்து உகந்து நல்லா சொல்கிறான், இல்லை அவங்கள கண்டிக்க தான் செய்கிறான். குரான் முழுவதும் கண்டிச்சிருந்தா கூட இவர்கள் வெற்றி பெறுவதில் மகிழ்ச்சி அடையலாம் என்று அல்லாஹ் சொல்வது எதை காட்டுது? அதே மாதிரி இப்போ இடம் இட போட்டு பார்க்கலாம், இப்போ நம்ம இட போட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தன் ஷியா அப்படித்தான் பார்க்கணும், ஒருத்தன் ஷியா ஒருத்தன் அமெரிக்கா, ரெண்டு பேருக்கும் நம்பிக்கையில் யாருக்கு நெருக்கம் கூட, யாரு கூட? இவன் முகமதுங்கிற ஒரு ஆளை இவன் ஏற்றுக்கிற மாட்டான், அவன் ஏற்றுக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆலயம்ங்கிறத அவன் ஏற்றுக்கிறான், இவன் ஏற்றுக்கிற மாட்டான். குரான்ங்கிறத ஒரு வசனத்தை கூட்டிக்கிட்டு குறைச்சிக்கிட்டாங்களோ, குரான் ஒன்று இருக்குதுன்னு இவன் ஏற்றுக்கிறான், அவன் தான் கூட்டிக்கிட்டான், அந்த வேதக்காரன் தான் கூட்டிக்கிட்டான் ரசூலா காலத்தை. அப்படி பார்க்காதவரை குரானே அவனை ஏற்றுக்கொள்கிறான், முகமது ரசூல்லா கூட இன்னொன்று சேர்த்துக்கிறான், அழியே வழியில்லான்னு சேர்த்துக்கிறான்னு தவிர லாயிலாக இல்லை அவ்வளோ ஒத்து வர்றான், முகமது ரசூல்லாவில் ஒத்து வர்றான். ஆனால் வெற்றிக்கிற கொள்கை இல்லை, தௌஹீது இல்லை, அது மறுமைக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் அவனு ஒன்றா கம்பேர் பண்ணினா இவன் தொலைஞ்சு நாளைக்கு இவன் 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 தான் பரவாயில்லை, நமக்கு சந்தோஷம்தான் இது, சந்தோஷம் அடையலாம் தான் அர்த்தம். அப்போ ஈரானில் வந்து ஈரான் சரியான கொள்கைன்னு சர்டிஃபிகேட் நினச்சிடக்கூடாது, அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கிறான். நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு அளவுக்கு உங்களுக்கு நெருங்கி வரக்கூடியவர்களும் அறவே நெருக்கமில்லாதவர்களும் மோதி கொண்டார்களே ஆனால் ரெண்டு கெட்டவர்களாக இருந்து கெட்டவங்களாம் ரெண்டு இருக்கும்போது தான் இவன் அப்படி தான் அந்த செயலால் நல்லவனாக இருந்து அவனை அழைச்சிட்டு போயிடலாம். உலகத்தை அழிக்கிறது நாசமாக்குறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்களில் ஒத்தனு கொடுத்த சலைத்தவனாக இல்லாமல் இருந்து ஒரு விஷயத்தில் இவனும் ஒழிய வேண்டிய அவனும் ஒழிய வேண்டியவன் தான், முத ஒழியனும் இவன் தான், முதல்ல ஒழிய வேண்டியவன் யாருன்னு கேட்டால் நம்ம அந்த மாதிரியான ஒரு வகையில் இவனை கொண்டு ஒன்று கிடைச்சாலும் இதில் மகிழ்ச்சி அடைவதற்கு வந்து இந்த வசன அனுமதிக்கு தான் நீங்களே சிந்தி பாருங்கள். இந்த வசனத்தில் இல்லை நீங்கள் அது சந்தோஷப்படணும். அன்றைக்கு இருந்த நம்பிக்கை பிரகாரம் நீ ஜெயிச்சா என்ன, நாங்கள் எங்களுக்கு என்னடா இது ஒன்னால என்னடா இருக்குது, நீ தானே எங்களை இன்னும் சொல்லப்போனா அவன் தானே அத்தனை சிலுவை அப்படியே பண்ண பிற்காலத்திலாம் பார்த்தோம்னு சொன்னான். எல்லா வகையிலையும் வந்துக்கிட்டு பாலஸ்தீன் வரைக்கும் இன்னைக்கு பிரச்சனை உண்டாக்குன்னு அவங்களால தான் உண்டாக்கி இருக்குது. அப்படியான ஒருத்தனாக இருந்தால் கூட ஈமான் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் அவர்கள் நெருக்கமாக இருக்கிறாங்க. இதை நம்ம மட்டும் அவனும் தெரிஞ்சு வச்சுருக்கான். யார் தெரிஞ்சு வச்சுக்கிறான்? மக்காத்து காஃபீரும் தெரிஞ்சிருக்கிறான், இவன் தான் எங்களுக்கு நெருக்கம் அவன் நெருக்கம் இல்லைண்டு. மக்கா காஃபீரும் சிறுக்கு வைக்கிறவன், ரோமில் உள்ளவனும் சிறுக்கு வைக்கிறவன், ரோமில் உள்ளவன் வேறையான், இவன் தான் எங்கள் ஆளாம். அதே மாதிரி உலகம் வழங்கி இருக்கட்டும், இவன் பாய் இவன் தான் அமெரிக்கா நம்ம அப்படித்தான் வழங்கி வச்சுருக்காங்க. மற்றவன் பார்வையில் என்னது, ஈரான் சீயான்னு பார்க்கல, பாய் அடிக்க நல்லா அடிக்கிறட்டா பாய், பாய் தானவன். அப்போ அவனும் விளங்கி வச்சுருக்கான், அவன் என்ன விளங்கியிருக்கான், இவங்க வந்து வேற இவன் வேற, இவங்க எல்லாம் ஷியா முஸ்லீமு, ஷியா முஸ்லீம் சேர்த்துக்கிறாங்களே, நம்ம இஸ்லாத்தில் வருவானா அல்லாட்ட முஸ்லீமாக வானாங்கிறது அது தனி, அது தாவா விஷயம் சம்மந்தப்பட்டு. தாவா சம்மந்தப்போ உலகத்தில் உள்ள நேரத்தில் வந்து இப்படியான ஒரு பார்வை நமக்கு வருவது வந்து தவறான தவறு கிடையாது.
இந்த அந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன வித்தியாசம்னு கேட்டால், அன்னைக்கு பாரசீகம் வந்து வீழ்ந்ததில் சந்தோஷம் அடைகிறோம். அது எதுக்காக வேண்டி மஜூசிங்கிறதுனால. இன்றைக்கி அதே பாரசீகம் தான், ஆனால் இவன் மஜூசியாக இல்லை, நெருப்பழுங்கிறவனா இல்லை. இப்போ நம்ம என்ன இனமாக பார்க்கக்கூடாது, அவன் சார்ந்த நம்பிக்கையாக பார்க்கணும். சில முல்ட்டா கூட விளக்கம் கொடுப்பான் சில ஆளுங்க, பற்றியில் அன்னைக்கும் பாரசீக வந்து ஜெயித்ததை வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறல, இன்றைக்கும் பாரசீகம் ஜெயிக்கிறத ஒத்துக்கிறாங்க கூடாது. அன்னைக்குள்ள பாரசீகாரன் கொள்கை என்ன? நெருப்பானுங்கிறது. இன்றைக்குள்ள பாரசீகாரன் கொள்கை என்ன? நம்மளோட சில விஷயங்கள் நெருங்கி வர்றது. முழு இஸ்லாத்தில் வர மாட்டான். அது நம்மளுக்கு தௌஹீதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம்னா நினைக்காது, பற்றினா கலப்பினா துண்டை வெட்டிக்கிட்டு போடுவாங்க, அதுக்கு ஆளுக்கு உட்காந்துட்டுருக்கு வழங்குதா? அதில் அல்லாஹ் வந்து நம்மளை வந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது சேஃப்டி பாதுகாப்புன்னு நினைக்கும் பொழுது இவன் அழிஞ்சிட்டா நமக்கு நிறைய துன்பங்கள் போயிடும். அரபு நாடுகள்லாம் நிம்மதியாக இருக்கும், தொலைஞ்சு போய்ட்டு அமெரிக்கா தொலைஞ்சிட்டான்னு சொன்னால் விரட்டி விட்டாங்கன்னா உலகத்துக்கு நல்லதுங்கிற ஒரு இது விஷயம் சாதாரண எல்லாருக்குமே தெரியுது. இவன் சில சேட்டைகளை பண்ணுவான், அவங்க நாட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னும் ஜமாத்தாத செய்யாத சில இடைஞ்சல் பண்ணுவான். அது இடைஞ்சல் பண்ணுறதுங்கிறது இருக்குமே தவிர, இவனால் யுத்தம் செய்யும்போது எடுத்து சண்டை செய்கிறான், அது ஒரு விஷயம். இவன் அப்பாவிகளெலாம் அழிச்சு கொள்கிறான், அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டையும் கம்பேர் பண்ணுனா, அன்றைக்கு இருந்ததோட அன்றைக்கு இத்தாலியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த மாதிரியான சில ஒரு நெருக்கம் இருந்ததோ அதே மாதிரி ஷியாக்களுக்கும் நமக்கு தான் நெருக்கம் இருக்குது, அமெரிக்காவுக்கும் நமக்கு நெருக்கம் கிடையாது. அந்த ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இதை மார்க் அடிப்படையில் இதில் ஒரு கருத்து சொல்வது ஈரான் கை ஓங்குற நல்லதுதான்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஷியாவை தூக்கி பிடிக்கிறார்கள்லாம் பயங்கரமாகலாம் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க, ரெண்டு சமம்லாம் ஆக்கி பார்க்க முடியாது, ரெண்டு சமம் கிடையாது. ரெண்டு சமம்னு ஆக்குறாங்க, அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அவன் ஜெயிச்சா என்ன, தான் நீ ஜெயிச்சா நடந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டான்ல, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தினைக்கு நமக்கு சம்மந்தம் வேறு ஒரு நாட்டில் நடக்கிறது, அந்த விஷயத்த எல்லாம் பேசும்போது அங்கே அடிச்சுக்கிட்டு என்ன, அவன் ஜெயிச்சது நாங்கள் ஜெயிச்சதாரா, அவன் தோத்தா எங்கே இருக்க தோல்வின்னு பதில் சொல்லிட்டு போயிடலாம்ல, அதுக்கு பதிலே சொல்லாமல் விட்டுடலாமே, இந்த வசனத்தை இறக்காமல் விட்டுடலாமே. அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுலேயும் உங்களுடைய கவனம் இருக்கலாம், அப்படியும் கவனிக்கலாம். உலகத்தில் இந்த ஓட்டுலாம் போடுறோம் அப்படி தான் போகிறோம், ஓட்டு போடுறோம், ரெண்டு பேரும் ரெண்டு கெட்டவன் தான், தலையை வெட்டுற கெட்டவனை விட கையை வெட்டுற கெட்டவன் பரவாயில்லைன்னு இருக்கிறோம்ல. ஓட்டு போடும்போது இவன் தலையை வெட்டிட்டு போயிடுவான், இவன் வந்தால் கையை வெட்டிட்டு விட்டுருவான், சரி கை போனால் போயிட்டு போகுது, தலையோடு இருப்போம்ல, இப்படி ஓட்டு போடுறோம்ல, அது மாதிரி தான். அதுக்கெல்லாம் இந்த பேசிக்கிட்டான், கம்பேர் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம், சிலதை செய்யலாங்கும் பொழுது இங்கே வந்து கம்பேரிசன் வந்து நம்பிக்கை அடிப்படலாம். கம்பேரிசன் இங்கே உள்ள கம்பேரிசன் எதில் வருது, பாரசீகரோட நம்பிக்கை, இத்தாலிகளோட நம்பிக்கை, ஈமான். அந்த ஈமான் விஷயத்தில் இவன் நெருக்கம் அவன் தூரம், அந்த வகையில் சந்தோஷப்பட்டுக்கொள்ளலாம் இருக்குது. அதனால் அது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஈரானை கொண்டு அமெரிக்கா அழிஞ்சால் நல்லது தான், அதில் எந்த ஒரு டவுட், மகிழ்ச்சி அடையலாம். ஈரானுக்கு ஓங்கிருச்சேன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் ஈரானுக்கு இன்னொருத்தனுக்கு வரும்போது அப்போ கம்பேர் பண்ணி அவனை ஆதரிக்க வேண்டியதான். ஈரானுக்கு இன்னொருத்த வந்து அவனை நமக்கு நெருக்கமாக வந்தான்னு சொன்னால் அப்போ அதில் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். இன்றைக்கி உள்ள விஷயம் இந்த ரெண்டு தான் இருக்கிறதுனால இதுதான் அடிப்படையான விஷயம், இதை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்து வந்து